ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஷோமே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மலாய் கோஃப்தா. இன்றைக்கி வீடியோவில் மலாய் கோஃப்தாவை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்கி ஸ்மூத்தாக சேம் டைம் ரொம்ப டெலிஷியஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொல்லித்தர டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே சில்கி ஸ்மூத் கிரேவியும் நல்ல கிறிஸ்பான கோஃப்தா பால்ஸும் பண்ண முடியும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் கிரேவிக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். வெண்ணெய் உருகினதும் அதில் ரெண்டு சின்ன பீஸ் பட்டை, ரெண்டு ஏலக்காய், அப்புறமா 2-3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். இது கூட 2 சின்ன பீஸ் இஞ்சியும் 4-5 பூண்டு பல்லும் போட்டு அதையும் வதக்கிக்கணும். இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுது கூட போட்டுக்கலாம். இப்போது நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த கிரேவிக்கு வெங்காயத்தை ப்ரௌன் ஆக விட்டுறக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 2 தக்காளி போதும். அதுக்கப்புறமா இதில் 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் 1 கப் தண்ணி விட்டு, கிட்டத்தட்ட 250 ml தண்ணி விட்டு, இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணணும். 10 நிமிஷம் கழித்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்திருக்கும். இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இதை ஆறிட்டுருக்க டயத்தில் கோஃப்தாக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணுவோம். நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் கோஃப்தா இருக்குது. பேசிக் கோஃப்தாவில் உருளைக்கிழங்கும் பன்னீரும் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி 150 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணலாம், இல்லைன்னா ஓப்பன் பாட்டில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி ஓப்பன் பாட்டில் தான் வேக வைக்க போகிறேன். அடுத்து ஒரு பவுலில் 150 கிராம் பன்னீர் எடுத்துக்கணும். இப்போ இந்த பன்னீரை வந்து உதிர்த்து விடணும். ஒரு 20 to 30 seconds மைக்ரோவேவ் பண்ணிக்கிட்டோன்னா உதுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் யூஸ் பண்ணால் கோஃப்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது கூட வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொத்தமல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், இல்லைன்னா பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கணும். சேம் டைம் தண்ணியும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு மாவாக வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக கோஃப்தா பண்ணும் போது இது கூட முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இதெல்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி பால் ஷேப்பில் உருட்டியிருக்கிறேன். யூஸ்வலாக கோஃப்தா பண்ணும்போது இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க. நான் ஆட் பண்ணுறது இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கோஃப்தா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்த 150 கிராம் உருளைக்கிழங்குக்கும் 150 கிராம் பன்னீருக்கும் எனக்கு 9 கோஃப்தா பால்ஸ் வந்தது. இந்த கோஃப்தா பால்ஸை உருட்டினதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால கோஃப்தாவை பொரிக்கும் போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் சில நேரம் நம்ம கோஃப்தாவை பொரிக்கும் போது எண்ணெயில் வந்து இந்த உருளைக்கிழங்கும் பன்னீரும் சில நேரம் பிரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால பொரிக்கும் போது பெர்ஃபெக்டாக பொரியும் அண்ட் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த கோஃப்தா பால்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கிற 10-15 minutes டைமில் நம்ம பேஸ் கிரேவிக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி பேஸ் கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போது இது ஆறிடுச்சு. இதுலேருந்து இந்த பேலீஃபை மட்டும் வெளியில் எடுத்து போட்டுட்டு இதை நல்ல ஸ்மூத் கிரேவியாக அரைச்சி எடுத்துக்கணும்.
யூஸ்வலாக நார்த் இந்தியன் கிரேவிஸ்க்கு பண்ணுற இந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ் கிரேவி வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஆனால் இந்த மலாய் கோஃப்தாவுடைய பேஸ் கிரேவி வந்து ரொம்பவே சில்கி ஸ்மூத்தாக இருக்கும். இந்த அளவுக்கு சில்கி ஸ்மூத்தான பேஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப் சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கிரேவியும் ரொம்பவே சில்கி ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் வெண்ணெய் ஆட் பண்ணணும். வெண்ணெய் லைட்டாக மெல்ட் ஆனதும் அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன் டொமேட்டோ பேஸ் கிரேவி, அதை ஆட் பண்ணணும். டைரெக்டாக ஆட் பண்ணிடக்கூடாது, ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய கிரேவி வந்து ரொம்ப சில்கி ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுனால தக்காளியுடைய ஸ்கின் அப்புறம் வேறு எதுவும் குட்டி குட்டியாக சக்கை இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய கிரேவி எவ்வளோ சில்கி ஸ்மூத்தாக இருக்குன்னு. இந்த ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணுறதுனால நம்மளுடைய கிரேவி வந்து ரொம்ப சில்கி ஸ்மூத்தாக மாறிடும். இந்த கிரேவி வந்து கம்ப்ளீட்டாக க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதில் எதுவும் தாளிக்க போகிறதில்ல. நம்ம தாளிக்கிறதுக்கு வேண்டிய கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிட்டோம். அதனால் இதில் தாளிக்கலைனாலும் நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டால் நல்ல கலர் கொடுக்கும் கிரேவிக்கு. அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இந்த பேஸ் கிரேவி ரெடி பண்ணும் போது வெங்காயத்தில் உப்பு ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணணும். ஃபியூ மினிட்ஸ் கழித்து இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போது இது கூட பாலோ க்ரீமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலி இந்த மாதிரி கிரேவிஸ்க்கெல்லாம் பால் தான் ஆட் பண்ணுவேன், க்ரீம் ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேவி வந்து நல்ல க்ரீமியாக இருக்குது, அதனால் நம்ம க்ரீம் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு பால் ஊற்றி இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போது இதை 2-3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணோன்னா நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடும். ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரை இந்த கிரேவியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறதுனால இந்த கிரேவிக்கு அமேசிங் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி டேஸ்டில் இருக்கிற ஒரு கிரேவியை ரெடி பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பேஸ் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க கோஃப்தா பால்ஸ் எடுத்து பொறிச்சு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது, மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சின்னா கோஃப்தா பால்ஸ் வந்து உள்ளே வேகாது, ஆனால் வெளியில் கருகிடும். ஆயில் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு கோஃப்தா பால்ஸை இந்த மாதிரி கரண்டியில் வச்சு உள்ளே போடுங்க. நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் போட்டிங்கன்னா இதோடைய வெயிட்டுக்கு எண்ணெய் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போடுறதுக்காக இந்த மாதிரி கரண்டியில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஆயில் வெளியிலவும் தெரிக்காது. கோஃப்தா பால்ஸ் கீழே போய் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கரண்டியை வச்சு கீழேருந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் கீழே போய் ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல கிறிஸ்பியான கோஃப்தா பால் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த கிறிஸ்பி கோஃப்தா பால்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவி மேலே வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த கோஃப்தாஸ் எல்லாம் வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்த இன்க்ரீடியன்ஸ் அளவை யூஸ் பண்ணிங்கன்னா 3 பேருக்கு கிரேவி பண்ணலாம். இந்த சூப்பர் டிலீஷியஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மலாய் கோஃப்தா கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இனிமேல் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மலாய் கோஃப்தாவுடைய ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.